மங்கமாக இடம் பெறவிருப்பது சித்த வைத்தியர் பாக்கியம் அவர்கள் வழங்கும் நலவியல் குறிப்பு. வணக்கம் அன்பர்களே, வாரம் ஒரு பூ. இன்றைக்கு தாமரைப்பூ பற்றி பேச போகிறோம். உங்களுக்கெல்லாம் தெரியாதல்ல தாமரைப்பூ. தாமரைப்பூ பூவாக இருக்கும்போது இப்படி அழகாக இருக்கும், அப்புறம் அது சுருங்கிடும் இதே மாதிரி. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் தாமரைப்பூ கிடைக்காவிட்டால் அதோடைய இலையை அதோடைய இதழை இப்படி எடுத்து வச்சிங்கன்னா காஞ்சி போயிடும். எல்லாத்தையும் நீங்கள் மருந்தாக பாவிக்கலாம். இது பாருங்கள், கலர் இந்த மாதிரி அந்த மேக வர்ண கலராக இருக்குது. இதில் ரொம்ப தாம்பர சத்து இருக்குது. இதை என்ன செய்யலாண்டா, இருதயத்துக்கு ரொம்ப நல்லது. இது தாமரைப்பூ இருதயத்துக்கு நல்லது. யாராவது குடும்பத்தில் வயசானவங்க இருக்காங்கண்டா, அல்லது ஹார்ட் வீக்காக உள்ளவங்க இருக்கிறாங்கண்டா, இதை போட்டு பச்சையாகவே எடுத்து வேக வச்சு அதை ஒரு கிளாஸ் கொடுத்துட்டு வாங்க. ஒவ்வொரு நாளும் என்னென்னமோ மருந்துகள் கொடுத்து ஹார்ட்டு வீக்காக இருக்குது அப்படி சொல்லும்போது, இது வந்து நேச்சுரலாக இயற்கையாக நமக்கு கிடைக்கிற ஒரு வரப்பிரசாதம். இதை எடுத்து வேக வச்சு ஒரு அரை அரை கிளாஸ் கொடுத்துருவாங்க. ஏன் ஹார்ட் வீக்காக போகுதுன்னு சொன்னாலே, ஏதோ ஒரு நோய்கள் இருந்து அதனால் தாக்கி தான் அந்த மாதிரி வரும். ஹார்ட் பலமாக இருந்தால் எல்லா கருவிகளும் சீக்கிரமாக நல்ல செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பூவுக்கு கீழே கிழங்கு இருக்கும். கிழங்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, சீனர்கள் அதிகமாக பாவிப்பாங்க. ஒரு மாதிரி இப்படி வட்டமாக ரவுண்டாக இருக்கும். அது ரவுண்ட் ரவுண்டாக வெட்டினீங்கன்னா அதில் ஓட்ட ஓட்டையாக இருக்கும். அந்த தாமரை கிழங்கை நம்ம சமையலில் இந்த சாம்பாரில் போடலாம், மற்றபடி வெட்டி பரட்டி சாப்பிடலாம். ஆக தாமரைகளுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதனால் நீங்கள் தயவுசெய்து அதை வீட்டில் பாவிங்க. இது இந்த கிழங்குலாம் நாங்கள் தெரியாது, தெரியாத கிழங்கை தெரிஞ்சிட்டு நீங்கள் பாவிக்கிறது தான் நன்மை சிறப்பு. அதில் இந்த தாமரை பூ வந்து அதுக்கு பிறகு விதை உண்டாகும். இதுதான் அதோடைய விதை. இந்த விதையில் ரொம்ப ஆண்மைக்குரிய சக்திகள் இருக்குது. இது என்ன செய்யணுன்றா, நீங்கள் பச்சையாக இருக்கும்போது அதை அப்படியே வாங்கி அந்த நம்ம சின்ன சின்ன காய்கறிகள் பெரட்டுறோம்ல, பீன்ஸுக்கு பெரட்டுறோம், பீஸ் பெரட்டுறோம், அதே மாதிரி இதை பச்சையாக வாங்கி அப்படியே பெரட்டி சாப்பிடலாம். இப்படி காஞ்சி போச்சுன்னு சொன்னால் இதை இடித்து பவுடர் பண்ணி வச்சுட்டு ஒரு கரண்டி ஆண்களுக்கு நீங்கள் குடிச்சு வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அவங்களுடைய சக்திகள் வீணாகாது, உடம்பும் பாதுகாக்கப்படும். சிலவங்களுக்கு நோய்கள் வந்து அதனால் அவங்க ரொம்ப தளர்ச்சியாக இருப்பாங்க. அதுக்கெல்லாம் தாமரை வச்சு ரொம்ப நல்லது. நம்முடைய தாது புஷ்டி லேகியங்களில், தாது விருத்திக்குள்ள மருந்துகளில் இது அவசியம் சேர்ப்போம். இது முருங்கை வித்து இதெல்லாம் ரொம்ப சிறப்பானது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் எது எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பாட்டிலில் அடைச்சி வச்சுக்கோங்க. எது தேவை அந்தந்த நேரத்துக்கு சாப்பாடு கொடுங்க. மக்களுக்கு சின்ன பிள்ளைகளையே கொடுக்கலாம். சின்ன பிள்ளைகளில் பெரிய தடியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் சக்தி இருக்காதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பெருசாக வளர்ந்தோடனே அவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்திங்கன்னா உடம்பையும் அது நல்ல ஒரு டைட்னஸ்க்கு கொண்டு வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த பிள்ளைகளாக வளருவாங்க. தயவுசெய்து சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சு நீங்கள் கடைபிடிப்பீர்கள் என்று நம்பி விடைபெறுகிறேன். வணக்கம்.